ஆனபடி பிள்ளை பெத்து விட்டே ஒரு வயசில பேத்தி இருக்கிறான் ஒரு வயசில நாடு கட்டு போனதன்னு வீடு கட்டு ஆத்தா வந்தே சொல்லுங்கடி உலகம் எனக்கு கட்டுப்படி ஆத்தா ஊரு கூத்தங்குடி சொன்னா நடக்கும் சொன்னபடி சொல்லணும் கோளாறு அப்படி கேளு அம்மாளே சாயங்கால நேரம் பார்த்து சரசம் பார்த்து பேசு சித்தர் கூட மயங்கி போகும் அத்தர் கொஞ்சம் பூசு ஜாதி மல்லி வாங்கி வந்து விசிறு போல வீசு ஜாதி மல்லி வாங்கி வந்து விசிறு போல வீசு இதுக்கு மேல திருந்தல நாங்கள வயசில பேத்தி இருக்கிற நூறு வயசில நாடு கட்டு போனதுன்னு வீடு கட்டு ஆத்தா வந்தேன் சொல்லுங்கடி உலகம் எனக்கு அத்துப்படி ஆத்தா ஊரு கூத்தங்குடி சொன்னா நடக்கும் சொன்னபடி என்ன செய்யணும் வைத்தியம் அப்படி கேளு அம்மாளே கடிவாளம் போட்டு வையே எதுக்கு வருது சண்டை கடிவாளம் போட்டு வையே எதுக்கு வருது சண்டை வந்துட்டா நீயும் கூட போட்டு பாரு குதிரவாலு கொண்ட குதிரவாலு கொண்ட நீரா எனக்கு தாயாரு அப்படி கேளு அதுக்கு என்ன செய்யணும் அதுவா அப்படி கேளு ஐயா தேர்தலிலே சீச்சு வர ஒரு வழிதான் போங்கானும் தேர்தலிலே சீச்சு வர ஒரு வழிதான் போங்கானும் அத மட்டும் சொல்லணும் எதிர்த்து நிக்கிற ஆளவிட நோய ஓட்டு வாங்கணும் சிறுவயசு காளைய சொக்க வைத்து சிக்க வைக்கும் சூத்திரத்தை சொல்லாத்தா அந்த சூத்திரத்தை சொல்லாத்தா அப்படி கேளு அம்மாளே கண்ணால நூறு கடுதாசி போடு காதல் என்னும் தேநூற்று பருவங்கள் தந்த பரிசினை எல்லாம் ஜாடையக நீ காட்டு சொன்னபடி தனன தனன தனானா தனன தனன தனானா தனன தனன தனானா
கழுத்துல பயங்கரம், என் மக கழுத்துல தாலிய கட்டணும், என் கழுத்துல வைர நெக்ல தேரணும், என் ஆசையெல்லாம் நிறைவேறணும். உனக்கு 100 தேங்காய் உடைச்சு 1000 குளக்கட்டை படைக்கிறேன் அப்பா. யாரு மஞ்சுவா? உங்க மஞ்சு இல்லாம என்னவா? உங்களுக்கு தானே நான் சொந்தம். என்ன விஷயம்? நேத்து என் கனவுல வந்தீங்க. சொல்லடி, கண்ணத்தை கிள்ளினீங்கன்னு சொல்லு. கண்ணத்தை கிள்ளினீங்க? ஐயோ, என்ன என்ன சொல்ற? போங்கத்தான், இப்படித்தான் கூச்சமே இல்லாம கேக்குறதா? என்னது, எதை கேட்டேன்? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. நீங்க இப்ப எங்க வீட்டுக்கு வரீங்க, நானே என் கையால உங்களுக்கு சமைச்சு, நானே இலை போட்டு, நானே பரிமாற போறேன். என்ன மஞ்சு, நீயா பேசுற? ஹலோ, நான் தான் பேசுறேன். இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? கறி குழம்பு வைக்கட்டுமா, மீன் பொறிக்கட்டுமான்னு கேள்வி. மீன் பொறிக்கட்டுமா? ஐயோ, நந்தா, உங்க ஸ்வீட் ஹார்ட் பிரியா. வாட்? சோலாஸ்ல டின்னருக்கு 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். நாம 2 பேரும் போறோம். டின்னருக்கா? ஏ, ஓஹோ, டின்னருக்கு அப்புறம் ரூம் புக் பண்ண சொல்றீங்களா? சி, அவசர கொடுங்க. என்னங்க? என்னையா? உங்களதான். என்ன விஷயம்? சாயந்தரம் உங்களுக்கு பிடிச்ச டிஃபரன் ஆப்பிள் பஜ்ஜியும் அவள் பாயசமும். எனக்கா? எலெக்ஷன் கூட்டம், எம்எல்ஏ அது இதுன்னு பேசுனீங்க, வாய் குத்திப்படுதான் குத்தியா? என்னடி ரொம்ப மிரட்டுற? பின்னாங்க, வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கான், தோண தோணு பேசிட்டு இருக்கீங்களே, அதை எப்படிங்க மஞ்சள் கட்டிக்குவான்? உங்களே தான், வாய் திறந்து ஒன்னும் பேசக்கூடாது. ஏதாச்சும் பேசுனீங்க? அங்க என்ன பாருங்க, உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. மா கருமுத்தம்மா, என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், நான் வயிறு நக்கலசா போட்டுக்கணும். அந்த குழம்பு கொஞ்சம் ஊத்து. கறி குழம்பு பிரமாதம் போ, வாழ்க்கையில் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. மீனர் வேலை எப்படி இருக்கு? அடாடா, புட்டு புட்டு தின்னுகிட்டே இருக்கலாம் போறோம். எல்லாம் நான் தான் சமைச்சேன் இந்த கையால. அப்போ உன் கழுத்துக்கு தாலி கட்டக்கூடாது, உன் கைக்கு கட்டணும்னு சொல்ற. தாலிய சீக்கிரமா கட்டு. தலைவர் இருக்காரா? அவர் இல்லப்பா, அப்புறமா வா. உடனே பாக்கணுமே. அப்புறமா வா. இல்லங்க, இதெல்லாம் கடனா வாங்கினது, துட்டு கொடுக்கணும். மிலிட்டரி ஹோட்டல்ல கடனா வாங்கிட்டு வந்தியா? ஆமா. செஞ்சது தப்புதான், உங்க மேல உள்ள ஆசையினால தான் நான் இப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சிடுங்க. சினிமாவுல ஸ்ரீதேவி சொல்ற மாதிரி சொல்றேன், நான் நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். உங்க கையால விஷத்தை கொடுத்தா கூட நான் குடிச்சிருவேன். நான் உன்னை நம்புறேன். அப்படி ஒன்னும் எனக்கு கல்லு மனசு இல்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு கல்லு மனசு இல்ல, கிள்ளு மனசு, கண்ணத்து கிள்ற மனசு. ஆமா, எனக்கு உன்னை கிள்ளுற மனசு. கண்ணத்துல கிள்ளுதான், அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது, கிள்ளுதான் கீழுதான். டாடி. என்னடா கல்யாண பத்திரிக்கை அடிங்க. பொண்ணு மஞ்சு. அன்னைக்கு உங்களை என் ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச். நான் மஞ்சுவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். வெரி குட், கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவுக்கு வந்தியே, அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். ஆமா, அன்னைக்கு இன்னும் 2 பெண்களை பத்தி சொன்னியே, அவங்களோட பேசுனியா? குருவே, உங்க சிஷ்யனுக்கு இப்படி ஒரு டெஸ்டா? டெஸ்ட் பண்ணினா தான் உண்மையை தெரிஞ்சுக்க முடியும். அந்த 2 பெண்களோடையும் பழகினா தான் நல்லவளை தேர்ந்தெடுக்க முடியும். சரிதான் சார். பிரபு, உங்க ஃப்ரெண்ட் பிலாசபர் கைடு பேச்சு கேட்டீங்கன்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. ஐயோ, இவ பேச்சு கேட்டா
கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான். நேற்று என்ன பார்க்கவே வரல, போன சுத்தி சுத்தி என் கையெல்லாம் ஒரே வலி, ராத்திரி பூரா தூக்கமே வரல. 12 மணி இருக்கு, என் கை ரிவால்வர் எடுத்துச்சு, குண்டு போட்டு நிரப்பிச்சு இந்த இடத்துல வச்சு, இந்த இடத்துல வச்சு. டாடி, இன்விடேஷன்ஸ்க்கெல்லாம் டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன சேஞ்ச். என்னடா பொண்ணு மஞ்சுளா தானே? பிரியா. பிரியா, நம்ம பிரியா. நோ, நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. ஏன் சார்? 70வது வயசுல தானே கல்யாணம், இப்பயே அவசரப்பட்டீங்கன்னு கேக்குறாரு. சார் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம்தான். உங்க குருநாதர் என்ன தெரியுமா சொல்ல நினைக்கிறாரு? இன்னொரு பொண்ணு இருக்காளே இந்திரா, அவளை பாருங்க, பேசுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்றாரு. என்ன குருவே? எஸ், யூ ஆர் கரெக்ட். பட்டணத்து பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கே. சந்தோஷப்பட்டா சரி. சந்தோஷம் தாங்க இல்லையா? பின்ன அரிசி இல்ல, அலுப்பு இருக்கிறீங்களா? அலுப்பா இல்ல, சாப்பிட போறது வேண்டியவங்க. நான் அலுப்பு இருக்காது. அப்போ நான் வேண்டியவன் தானே? என்ன தேய்ச்சி முழுகினீங்களா? போய் உண்மைதாங்க, இத பாருங்க. என்ன தேய்ச்சி இருந்தா தொட்டு இருக்கணும், பேச்சு இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணு செய்யலையே. மாட்டேன். எங்க நீ? நான் இன்னும் உரிமையா பேசலையே. பேசுனா வீட்டுக்காரரே சௌக்கியமா? வீட்டுக்காரனா புருஷன்? டாடி, இன்விடேஷன்ஸ்க்கு அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கோம். பொண்ணு பொண்ணு இந்திரா. என்ன திமிரு பத்தியா இவனுக்கு? நனையும் மண்ணின் சொர்க்கமேவா, கண்ணில் வெட்கமாவா? ஊவே வா வா, நிலவு நனையும் நேரம், இரவு வசந்த காலம், அழகே
பொன் வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணில் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா நாளொன்று மாறினால் ஆடொன்று மாறலாம் ஆகாயம் ஊஞ்சல் ஆகலாம் ஆகாயம் ஊஞ்சல் ஆகலாம் பருவமலையில் மழை சிந்திவிட்டது அருவி இறங்கி இங்கு வந்துவிட்டது அமுத நதியில் இன்று தங்கிவிட்டது யார் கேட்பது நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணில் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா நீராடும் தாமரை தண்ணீரே மேலுடை நீராடும் தாமரை தண்ணீரே மேலுடை பார்க்காத பன்னீர் தேவதை பார்க்காத பன்னீர் தேவதை மன்மதன் அமைத்து வைத்த மஞ்சமில்லையோ பூமியில் பறித்த மலர் போதவில்லையோ சொர்க்கத்தின் மல்லிகை முழம் என்ன விலையோ நிலவு நனையும் நேரம் இரவு வசந்த காலம் அழகே பொன்வானம் கானம் பொழியும் இனி மேகம் நனையும் மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா மண்ணின் சொர்க்கமேவா கண்ணில் வெட்கமாவா என்னது சொல்றான் வரான் போறான் பேசுறான் தாலியத்தான் காணும் இங்க எங்க எடுத்து முட்டைய கிடக்கு நான் கட்டின தாலி என்னடி ஆச்சு நீங்க கட்டின தாலி இதோ இருக்கு என்னங்க நீங்க எம்எல்ஏ ஆனதும் என் கழுத்துக்கு வைர நெக்லஸ் வாங்கி போடுறீங்களா வைரத்தால ஜாக்கெட் தச்சு போடுறேன் அப்படின்னா என் ஜாக்கெட் கழுத்த கொஞ்சம் இறக்கி தச்சுக்கிட்டுமா அப்பதானே டால் அடிக்க சும்மா நான் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ என் பக்கத்திலே வரக்கூடாது நான் வரக்கூடாதா நான் வராம வேற எவ வருவா யாரோ வந்துருவாளா வந்துருவாளோ பார்த்து பாக்குறேன் தலைவரே தொண்டரே நம்ம போஸ்டர் தவிர பாய்க்குள்ள போஸ்டர்ல எல்லாம் சாணி அடிச்சிட்டியா அடிச்சாச்சு நீதான்டா உண்மையான தொண்டன் இந்தாங்க என்னடா இது நீட்டோல படிங்க தலைவர் உங்களது சுயநலம் இல்லாத சேவையை நினைத்து இயக்கத்தில் இருக்கிறேன் உங்களுக்காக உடல் பொருள் ஆவி மூன்றையும் தாரை வார்க்க தயாராக இருக்கிறேன் உடல் 20 வயது இளமை கோலம் இங்க மட்டும் என்னவா எனக்கு இளமை ஊஞ்சலாடுத பொருள் 10 லட்சம் பேங்கில் 10 லட்சம் கட்டிடங்களில்
பத்து லட்சம் பேங்க்ல 10 லட்சம் கட்டடங்கள்ல பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி, எங்க வீட்டு பிள்ளை பரமசிவம் எம்எல்ஏ, ஏழை பங்காளர் பரமசிவம், எங்கள் தலைவர் பரமசிவம், தாய்க்குலத்தின் பிரதிநிதி.